ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தியாசரி சமையல். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பூ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நித்திய கல்யாணி பூ, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூ எல்லோரும் வீட்லேயும் இல்லைனாலும் கண்டிப்பாக எல்லா தெருவுலேயுமாச்சும் தெருவுக்கு ஒரு செடியாச்சும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூ வச்சு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பூவை பார்த்திங்கன்னா காம்பை இப்படி கிள்ளிட்டு எல்லா பூவையும் நம்ம காம்பை கிள்ளி எடுத்துக்கலாங்க. காம்பை நல்லா அழுந்த கிள்ளிக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா, பூ மார்க்கெட் கூட இல்லை. அதனால் இது நம்ம வீட்லேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ தெருவிலையோ கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சே நமக்கு தேவையான பூச்செண்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம். காம்பெல்லாம் கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு ஊசி எடுத்திருக்கேன். ஊசியில் இப்படி பின்னாடி பார்த்து நம்ம இதை கோர்த்துக்கலாம். இந்த பூ பறிக்கிறதுக்கும் சரி கோர்க்கறதும் சரிங்க 10 நிமிஷம்தான் பூ சீக்கிரமாக பறிச்சிடலாம். காலையில் நேரத்தில் இந்த பூ பறிச்சிங்கன்னா பூ நல்லா பார்க்குறக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சாயந்தரம் ஆகும்போது கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் காலையிலேயே பறித்து கோர்த்துக்கலாம். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த பூ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாகுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பூ பூரா ஊற்றியும் கோர்த்துக்கலாம். சன்னமான ஊசியாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக நூல்லையே போய் நின்றுப்போம். 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் பூ கடைக்கு போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பூ வாங்கிறதுக்கு. முளை 200 ரூபா சொன்னாங்க. அப்போவே பூ வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த உடனே இந்த பூ தான் பறித்து நான் கல்யாணத்துக்கு வச்சுட்டு போனேன். எல்லோரும் கேட்டாங்க இது என்ன பூன்னு சொல்லி. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் வீடியோ போடணுங்கிறதுக்காகவே நான் பூ பறித்து நான் இதை கோர்த்துருக்கேங்க. பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த பூவில் இருக்கிற இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகிக்கும். திருகின மாதிரி இருக்கும் பூ, பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் வாடவும் செய்யாது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் மல்லிகைப்பூ தான் வச்சுட்டு போகணுன்னு இல்லைங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொக்க பொறிச்சு எல்லோரும் கோர்ப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி யாரும் கோர்த்து வச்சுட்டு வந்ததில்லை. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லிகைப்பூவோட இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது என்ன பூன்னு எல்லோரும் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.